வீடியோவில் சிம்பிளாக சூப்பராக செய்யக்கூடிய ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது கிறிஸ்மஸ் நியூ இயர்க்கு மட்டும் இல்லை, குழந்தைங்க கேட்கும்போது டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்பவே சுவையாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸி மெத்தட் தான். வாங்க இன்றைக்கி எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். வாயில் வச்சோடனே அப்படியே மெல்ட் ஆகுது, அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்ட். வணக்கம், என் பேர் ஜெய்பால் ராஜு. வெல்கம் டு மேட்டூர் மல்டி கிராஃப்ட் சேனல். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம கேக் ட்ரே ரெடி பண்ணிடலாம். அதுக்கு கேக் ட்ரேயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். நெய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சமாக மைதா சேர்த்து எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். மைதா வந்து எல்லா பகுதியும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம், அதில் ஒரு வடிகட்டி வச்சுட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக தாராளமாக கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாங்க. இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா ஜலிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம மாவு ஜலிச்சாச்சு, இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். மிக்சி ஜார் எடுத்துக்கலாம், இதில் கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த நெய் முட்டை தயிருக்கு பதிலாக ஒரு முட்டை கூட சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு இதில் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகர் சேர்க்குறது இருந்தால் முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துக்குங்க. ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 30 செகண்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நாட்டு சர்க்கரை, தயிர், அப்புறம் நான் நெய் எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு 30 செகண்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதில் நாம் மாவு சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே ஜலிச்சு வச்சோம்ல மைதா மாவு, அதை உள்ளே சேர்த்துடலாம். இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து நான் ஒரு அரைக்கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் ஒரு முக்கால் பாகம் சேர்த்துட்டு கொஞ்சம் வச்சுருக்கலாம். இப்போ இது ஒரு 30 செகண்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கேக் பேட்டர் வந்து ரொம்ப நல்லா இந்த சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்க. இந்த மாதிரி இருக்கணும். முதல்லையே நம்ம நெய் போட்டு மாவுலாம் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதிலேயே ஊற்றிடலாம். இப்போ நான் பட்டர் பேப்பர் இருந்தால் நீங்கள் பட்டர் பேப்பர் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை உள்ளே சேர்த்திடுறேன். கேக் பேட்டரை நல்லா இந்த மாதிரி தட்டி கொடுத்துடலாம். ஏர் பபிள்ஸ் எல்லாம் இருந்தால் ரிலீஸ் ஆயிரும். நான் வந்து இது ரெடி பண்ணுறதுக்கு முன்னாலேயே வந்து நான் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன், உள்ளே ஒரு ஸ்டாண்ட் போட்டு வச்சுருக்கேன். இதுக்குள்ளே வந்து நம்ம கேக் பேட்டரை உள்ளே வச்சிடலாம். கையிலே வச்சிடறேன். ஸோ என் சுற்றியும் டச் ஆகாத மாதிரி பார்த்து வச்சுருங்க. இதுக்கு ஒரு மேலே ஒரு மூடி போட்டுடலாம். இப்போ இதை நல்லா மூடி வச்சிடலாம். இது வந்து 30-40 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இது வந்து சிம்முக்கும் மீடியமுக்கும் நடுவில் வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா ஈஸியாக ஈவனாக குக் ஆகி வரும். நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ ஒரு 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், கேக் பாரு பாப்பா நல்லா பொங்கியிருக்கு. இப்போ நம்ம ஒரு டூத் ஸ்டிக் வச்சு செக் பண்ணலாம் வெந்துருச்சான்னு. சென்டரில் டிவிட்டு பார்க்கலாம், கிளியராக வந்திருக்கு, கேக் நல்லாவே வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். கேக் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளப்பியாக நல்லா பொங்கி வந்திருக்கு. நீங்கள் இந்த பேட்டர் ரெடி பண்ணும்போதே உள்ள தேவையான நட்ஸ் எல்லாம் கூட சேர்த்துக்கலாம். மேலே கூட வந்து நீங்கள் டாப்பிங் டெக்கரேட்காக கொஞ்சமாக நட்ஸை வந்து ஒரு மாவில் மைதா மாவில் டிப் பண்ணி இதில் பண்ணிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம இன்றைக்கி வேறு மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் நேரம் ஆறட்டும், நம்ம டீமோல்ட் பண்ணிடலாம். இப்போ அதே இட்லி பானையில் பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் டைரி மில்க் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம அப்படியே மெல்ட் பண்ணிக்கலாம். கேக்கே டீமோல்ட் பண்ணியாச்சு. சாக்லேட்டும் பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிருந்துருக்கு, இது மேலே அப்ளை பண்ணிடலாம். பாருங்க சாக்லேட் மெல்ட் பண்ணி நல்லா அப்ளை பண்ணியாச்சு. நீங்கள் சாக்லேட் சிரப் வச்சுருந்தீங்கன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நம்ம இன்னும் கொஞ்சம் கூட அழகு பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கூட நம்ம மேலே நட்ஸ் தூவி அலங்காரம் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் சாக்லேட்டை துருகி சேர்க்குறேன். நான் பார்த்திங்கன்னா சாக்லேட்டு ஒயிட் சாக்லேட்
ப்ரௌன் சாக்லேட் எல்லாமே நல்லா தூவி அலங்காரம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்கள் கிரியேட்டிவ் தகுந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம், டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் கேக்கை வெட்டிடலாம். பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க கேக்கு, சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை சாஃப்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கேக் ரெசிபி ரொம்ப ஈஸியாக இருந்ததில்ல, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மேட்டூர் மல்டி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.